క్రీస్తునందు ప్రియమైనటువంటి దేవుని బిడ్డలారా, క్రీస్తు ప్రియమైన కత్తుడి పిల్లగలే, ఈరోజు ప్రత్యేకమైనటువంటి రోజు. ఇంత నాల్ వంద ఒక విశేషితమా ఒక నాల్. ఎంతమందికి తెలుసు? ఎత్తనే పేరుకు తెలియం. దేవ్ రోజని ఇది ఎన్న నాల్? ఫాదర్స్ డే కదా. మంచి ఇంతకి ఫాదర్స్ డే తానే. మీ తల్లిదండ్రులు ఎంతమంది మీరు పలకరించారు ఈరోజు ఇంత నాల్ల? உங்களுடைய தாய் தகவல் எத்தனை பேர் நீங்கள் பேசினீங்க காலையில்? மீ தந்தையே மீரு விஷயலேதே நன்னே చేస్తారు. உங்க தகப்பனியே நீங்க வாழ்த்தவில்லை என்று சொன்னா என்னை எப்படி வாழ்த்துவீங்க? வேறு சர்ச்சைகளை போன் பேசி நான் விஷயம் சார். அடுத்த சபையை சேர்ந்தவர்கள் எனக்கு தொலைபேசியில் அழைத்து என்னை வாழ்த்தினார்கள். சார், இதோது ஃபாதர்ஸ் டே மீ தந்தை. ஐயா, நீங்கள் இன்றைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே, எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பான் என்று சொல்லி என்னை வாழ்த்தினார். நீங்கள் எங்களை நடத்தின விதத்தை நாங்கள் எங்களால் மறக்க முடியாது. அதுக்காக தான் எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் நீங்க தான். அதுக்காக தான் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அவங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் யாருன்றா தெரியும். மூணு குச்சில் காலி உண்மை. அதிகாலையில் எழுந்து உங்களை யாவரையும் கூட நினைத்து ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபித்தோம். உங்களுக்காகவும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்களுடைய கணவன்மார்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காகவும் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டு நாங்கள் ஜெபித்தோம். நீங்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். உங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நல்ல நிலையில இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். குடும்பத்தில் எல்லாருக்கும் கூட சாந்தி சமாதானத்துக்கு உங்களுடைய குடும்பங்கள் எப்போதும் கூட சமாதானத்தினாலும் நல்ல ஆரோக்கியத்தினாலும் உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமா இருக்க. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மீது வருவதாக. சரி, தேதி ஏமையினப்படுத்தி சரி என்ன எதுவானாலும் சரி தேவன் வாழ்க்கையில் தேவ வசனத்துக்கெல்லாம் நம்ம கடந்து போகலாம். மூன்று தகப்பனை குறித்து நாம் பார்க்கலாம். எலாண்டி வாடு அனைத்து மனம் சொல்லுதா, எந்த தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்கலாம். பிள்ளைனட்டு வாழ்ந்து பிள்ளைகளா இருக்கிறவர்கள் ஏ தந்திரிக்கு ஏ பிடல் அனைதி டிசைட் ஆயிப்போத்தும். இரோது இந்த நாளில அந்த பிள்ளைகள் எந்த தகப்பனுக்கு எந்த பிள்ளைகள் என்பது இந்த நாளில தீர்மானம் எடுப்பார்கள். டிசைட் ஆயிப்போத்தும். நிச்சயமாக இந்த நாளில ஒரு தீர்மானம் வந்துடும். மீக்கே அர்த்தம் ஆயிப்போத்தும். அது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். வாக்கியம் என்ன தர்வாத வசனத்தை கேட்ட பிறகு எவரு பிடல் அனைதி கன்ஃபியூஸ் அவுதாரா லேக்கே எலா அவுதாரா மீக்கு அர்த்தம் ஆகுது. இரோது இந்த நாளில வசனத்தை கேட்ட பிறகு நான் யாருடைய பிள்ளை என்பது இல்ல நீங்கள் குழப்பத்தில் இருப்பீங்களா என்பதை இந்த நாளில நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதிகாரம் 16 வசனத்தை வாசியுங்கள். எங்களுடைய தகப்பன் நீங்க தான். இறக்க போயினப்படி ஆபிரகாம் எங்களை அறியாமல் போனாலும் இஸ்ரவேல் அங்கீகரிப்பு போயினப்படி இஸ்ரவேல் இஸ்ரவேலர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளாமல்
இல்லாமல் போனாலும் கர்த்தாவே நீவே மாத்தன்றிவே, நீவே எங்கள் பிதாவும் அநாதிகாரமுடன் விமோசிக்கூடாதே, நீக்கு பேரே கதா சொன்னார். பூர்வ காலம் முதல் எங்களுடைய மீட்பர் என்பது உங்களுடைய நாமம் அல்லவா என்று யூத ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆபிரகாமுக்கு ஒரு பெயர் உண்டு, விசுவாசருக்கு தந்தேனே, அவர் வந்து விசுவாசின் தகப்பன். இவர்கள் சொல்லுகிறார்கள், தந்திரி நீவே பிரபுவா, உங்களுடைய தகப்பன் நீங்க தான் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய ஜனங்கள், நீ பெற்றவர், நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள். அயிதே ஆனாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் நீர்தான் எங்களுடைய தகப்பா, விமோசிக்கிறது நீவே, எங்களுடைய மீட்பர் நீங்க தான். எதுக்கு சொன்னாரு, எதற்காக இவர்கள் இப்படி ஜெபிக்கிறார்கள், தப்பி போயிருவாள், இவர்கள் வழி தவறி போனார்கள், அவர்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் கொடுத்தார், அவர்களுக்கு தேவையான சர்வ ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார், அவர்களுக்கு தேவையான ராஜ்யங்களையும் ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரமும் கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். வீடு சேசினட்டு பணி ஏந்தி, ஆனால் இவர்கள் செய்த காரியம் என்ன, அன்னி பொந்து கொண்ட தருவாத எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்ட பின்பு கண்ணு நெத்திக்கைக்கு இவர்களுடைய கண்கள் தலைக்கு மேல வந்து தேவனே வாழ லெக்க தேவையில்லை, ஆசீர்வதித்த தேவனையே அவர்கள் அசட்டை பண்ணுவார்கள். நாங்கள் வழி தப்பி இருக்கிறோம், நாங்கள் வழி தப்பி போக முடியாத எதற்காக செய்தி, பயமும் பக்தி லேக்கோட பிரவர்த்தி சொன்னா, உங்களை குறித்து நாங்கள் பயம் இல்லாமல் இருக்கிறோம், தேவன் எப்போது கூட ஒரு மனுஷனை கடினப்படுத்த மாட்டார். விஷயம் வேறு, பரவனுடைய காரியம் வேறு, தேவன் பிரஜல், ஆனால் இவர்கள் தேவ பிள்ளைகள், கல்லு நெத்திக்கைக்கு இவர்கள் தங்களுடைய கண்கள் தலைக்கு மேல போய் அவர்கள் பிள்ளைகள் என்பது சமம் தான், பிள்ளைகளுக்கு எப்பொழுது கூட தள்ளி பிரேமா கள்ள கருப்பிஸ்தது, பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் தாயினுடைய அன்பு கண்களுக்கு முன்பதாக இருக்கும், தந்திரி பிரேமா அர்த்தங்கா, தகப்பனுடைய அன்பு தெரியாது. பிரியமான தேவன் பிள்ளையாரா, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தந்திரி எலாண்டி வாட, தந்திரி பிரேம எந்து கருப்பிஸ்தே, தகப்பனுடைய அன்பு ஏன் காணப்படாது என்றால், இந்த முதுகெல் என்பது நம்முடைய சரீரத்தின் முதுகுக்கு பின்னாடி இருக்கும், அந்த முதுகெலும்பு இருந்தால்தான் நம்முடைய சரீரம் குனிவதற்கும் எழுவதற்கும் மற்ற வேலைகளை செய்வதற்கும் மிகவும் பயன்படும். தந்திரி பிரேம் அலாண்டது, தகப்பனுடைய அன்பு அப்படிப்பட்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, குமாரன் எப்பொழுது கூட கர்ஜிச்சு கர்ஜிச்சே பேசுவார், தகப்பன் எப்பொழுது குமாரனையும் பிள்ளைகளை கடிந்து கொண்டு கரைந்து கொண்டு அவர் வளர்க்குவார். கர்ஜிச்சு கர்ஜிச்சு பேசுவார் அண்டே, எதற்காக அவர் கடிந்து கொண்டு
அறிந்து கொண்டு வளர்த்து கொண்டு வருவார் என்றால் குடும்ப பாரம் எனக்கு பிறகு குடும்பத்தினுடைய பாரத்தை நீதான் சுமக்க வேண்டும். உனக்கு பின்பதாக தங்கச்சி அக்கா இருக்கிறார்கள், உனக்கு பின்னாடி தம்பி இருக்காங்க, ஆகவேதான் எனக்கு பின்னாடி நீதான் பாத்துக்கணும். பெண் பிள்ளைகளை மிக முத்தத்தோடு அவர்கள் வளர்ப்பார்கள். ஏன் அவர்கள் வளர்ப்பார்கள் என்றால் நாளைக்கு போகிற இடம் எப்படி இருக்குமோ தெரியாது. கட்டுரை பிள்ளையே அகப்பனுடைய அன்பு எப்போதும் பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ள முடியாது. உனக்கு ஆகாரத்தை கொடுத்து இருப்பார் என்பது உனக்கு தெரியாது. நீ கண்ணம் பெட்டி பசுலும் உனக்கு உணவு கொடுத்து உன்னுடைய தகப்பன் எத்தனை முறை பட்டினியா இருக்கிறார் என்பது உன்னுடைய தகப்பனிடத்தில் போய் கேள்வி. நீ படிக்கிற சூழ்நிலையில உனக்கு ஃபீஸ் கட்டுவதற்காக உனக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுப்பதற்காக தகப்பனுடைய அன்பு வந்து மிகவும் வெளியேற பெற்றது. தகப்பன் கடிந்து கொண்டால் அப்பா இறந்து போனா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுகிறார். பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார், பிள்ளைகள் காலேஜுக்கு போயிச்சன் தருவாத, பிள்ளைகள் கல்லூரிக்கு போயிட்டு வந்த பிறகு பிள்ளைகள் போன் கேன தந்திரி கேன தாக்கிதே, பிள்ளைகளுடைய அந்த தொலைபேசி போன தகப்பன் தொட்டா, போன்ல ஏமன்னா பொறுப்பாட அயினட்டுண்ட ஓட்டாயோ லேப்போதே ஏட்டனி தந்திரி பரிசோதனை చేసేటప్పుడు ஏதாவது அந்த போன்ல வந்து தவறான காரியங்களோ இல்ல மற்ற காரியங்களோ இருக்குமே என்ற தகப்பன் பரிசோதிக்கும் போது தந்திரி மீத கோபம் வசந்தோடு பிள்ளைக்கு, அப்போது அப்பா மேல வர பாருங்க கோபம் பிள்ளைகளுக்கு, பாகுண்டு எங்க அப்பா செத்து போனா நல்லா இருக்கும் எந்தோ மந்தி உண்டாரு என்று நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறார். அந்த காதுண்டி ஆனால் எல்லாரும் கிடையாது, அந்த அவங்க போறேன், ஆனா எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டீங்க. பிள்ளாரா, பிரியமான கத்துட பிள்ளைகளே, தம்புள்ளாரா, பிரியமான தம்பிமார்களே, நீ தந்திரி ஏது செஞ்சா நீ க்ஷேமம் கோரக்கு, உன்னுடைய தகப்பன் எதை செய்தாலும் உன்னுடைய நலத்திற்காக மாத்திரமே, தந்திரி ஏது செஞ்சா நீ மேல் கோரக்கு, உன்னுடைய தகப்பன் எந்த நன்மை செய்தாலும் அது உனக்காகவே, தந்திரி ஏது செஞ்சா ஃபியூச்சர்லோ நீ வேலுக்கரங்க உண்டாலனே சாஸ்தாரா, உன்னுடைய தகப்பன் எதை செய்தாலும் எதிர்காலத்துல உனக்கு அது மேன்மை உள்ளதாக மாற்ற வேண்டும் என்று விரும்புவார். நேசித்தார் அவர்கள் ஒரு நிலைக்கு வந்த பிறகு அவர்கள் வழி தருந்து போனார்கள். இப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நாங்கள் வழி தப்பி போக முடியாது, நீர் எப்படி உருவாக்கினீர்கள், சங்கீதம் 103 4 வசனம் இந்த சமுதாயத்துல உன்னுடைய ஆத்மாவை விலக்கி காக்கிறவர், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு மீட்கிறவர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதிலோ நுண்டி நீ பிராணமுன விமோசிச்சு வாடாயன, அழிவிலிருந்து உன்னோட ஆத்மாவை மீட்கிறவர். அவர் இப்படிப்பட்டவர், அவர் கிருபை நிறைந்த இரக்கம் நிறைந்தவர், அவர் அன்பு உள்ளவர், உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர் அல்ல, நீ வழி தவறி போகும்படியா செய்கிற தேவன் கிடையாது. உனக்கு நீயே வழி தவறி போய் ஏதோ பாபத்துல விழுந்து சுகம் கோசம்
ஏதோ சாமசுலோ தேரி உன்னுடைய சரீர சுகத்திற்காக ஏதோ ஒரு நட்போடு கூட சேர்ந்து இது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவ சித்தம் இல்லாம நாம வழி தவறி போக மாட்டோம். தேவ சித்தம் இல்லாம இந்த நட்பு நமக்கு கிடைக்காது. இலாண்டி பனிக்கு மாலினட்டுண்டி மாடல மாட்லாடே வள்ள எంతో மந்தம். இப்பேற்பட்ட தேவை இல்லாத வார்த்தைகளை பேசுகிறவர்கள் எத்தனை பேர்? இலாண்டி பண்ணுக்கு போய் இப்பேற்பட்ட வேலைக்கு போய் சாக் சித்தம் ஆவார். இவர்கள் மரணத்துக்கு ஆயத்தமாவார்கள். பாவம் நீ பட்டுக்கொண்டன வாக்கியல வந்து கதை. உன்னுடைய பாவம் உன்னை பிடித்து கொள்ளும் என்று வசனம் சொல்லுகிறது. இவ்விதமானட்டுண்டி பாவம்ல படி போய் இவ்விதமான ஒரு பாவத்தில் விழுந்து அவமானால பாலை அவமானத்துக்கு அவமானத்துக்கு நிந்தையாகி நவுனு பாலை அவங்க கேலி கூட்டாகி பிள்ளைகள் யொக்க திருஷ்டில கூட சீ அனுப்பிச்சுக்கொனி பிள்ளைகளுடைய பார்வையில கூட அவங்க சீ என்று வைத்துக் கொள்ள யொக்க திருஷ்டில கூட சீ அனுப்பிச்சுக்கொனி தாய் தகப்பனுடைய பார்வையில கூட அவர்கள் கேவலமாக பார்த்து அலாண்டி பரிசுத்தோ அப்பேற்பட்ட நிலையில நிந்தல அவமானாலும் கட்டுக்கோலேனு பரிசுத்தோ இப்பேற்பட்ட நிந்தைகளும் அவமானங்களும் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில நான் மறித்தால் நலமாக மரணத்துக்கு ஆயத்தமா இருக்கும் சந்தர்ப்பம் கூட அப்பேற்பட்ட நேரத்திலும் கூட ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இந்த தகப்பன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். நீ மறித்தால் நீ எங்க போவாய்? நீ மறித்தால் நித்திய நரகத்துக்கு போக போவாய். நீ பயப்படாதே, உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். உன்னை நீ சரிபார்த்துக் கொள். இந்த சமுதாயம் உன்னை தள்ளலாம், உன்னுடையவர்கள் உன்னை தள்ளிவிடலாம், ஆனால் நான் இருக்கிறேன், நான் உன்னை சரியாக்குவேன் என்று உன்னுடைய ஜீவனை நிற்க வைக்கிறவர் தேவன். உன்னுடைய தகப்பன் உன்னுடைய ஜீவனை ஒரு மனிதனாக நிற்க வைக்கிற தகப்பன் கத்துடைய பிள்ளைகள். அதுக்கே வீழ்ல அன்று அதுக்கு இவர்கள் சொல்லுகிறார்கள். 64 8வது வசனம் யெகோவா நீவே மாக்கு தன்றிவி. இதாவே நீதான் எங்களுடைய தகப்பன். ஜெகட்டம் அண்ணையா, ஐயா நான் களிமண் ஆண்டவரே. உம்மறிவி ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்குகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம். எல்லா செய்யலாம் நீ சேத்துலமே உண்டு. எங்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்றாலும் அது உம்முடைய கரத்தில் இருக்கிறது. மம்மலது சக்கக நிலைபெற்றகளுக்கு சக்தி நீ சேத்துல உண்டு. அழிந்து போகிற எங்களை நிற்க வைக்கிற கிருபை உம்மிடத்தில் இருக்கிறது. பாத்திரங்கள் செய்கலுக்கு நீ விரும்புகிறபடி பாத்திரமா மாற்றுவதற்கு உங்களுடைய கருத்தில் இருக்கிறது ஆண்டவரே. காரணம் என்ன? நீ சேர்த்து பணியை ஆண்டவரே, நான் உங்களுடைய கருத்தில் இருக்கிறவன். நீர் என்னுடைய தகப்பன். ஒரு குழம்பானவன் ஒரு பாத்திரத்தை உருவாக்கும் போது அவன் அந்த பாத்திரத்தை உருவாக்குற போது சில வேளைகளில் அந்த களிமண் வந்து கெட்டு போகும். களிமண் காது பாத்திரம் சரியான விதத்தில் அதை செய்து மறுபடியும் அந்த பானை உருவாக்குற இடத்துல வைப்பார். அதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து விடுவார். கருத்தில் இருக்கிறாய்,
விடுதல் படுத்தோம், நீ ஏன் கவலைப்படுகிறாய், பாடுபடுத்தோம், நீ ஏன் துக்கப்படுகிறாய், ஏன் கண்ணீர் விடுகிறாய், நீ அவருடைய கரத்தில் நிற்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாத்திரமாய் மாற்றுவது அவருடைய கரத்தில் இருக்கிறது. சிவரு பாகம் ஏமாட்டாரே, ஒன்பதாம் வசனத்தில் கடைசி அதிகாரத்தில் என்ன சொல்லுவார், சொல்ல முடியாம நீ இருக்கிறாயோ, நீ அந்தரங்கம் வேதனையோ உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில ஒருவேளை நீ இந்த இடத்துல இருக்கிறா, செப்புக்குண்டே ஏமாவுதோ, சொன்னால் என்ன நடக்குமோ, சொல்லாமல் போனால் என்ன நடக்குமோ, ஐயோ நான் என்ன செய்ய வேண்டும் என்று புரியாத ஒரு நிலையில நீ இருக்கிறாயோ. பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இந்த வார்த்தையை சொல்லுகிறது யார், கல்வாரி சிலுவையில் பிராணமிச்சன இயேசு பிரபு ஜெபித்தார். உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்த பதிலளிப்பார். வெளியே கொண்டு வருகிறவர் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், உனக்கு நிம்மதியை கொடுக்கிறவர், உன்னை ஆதரிக்கிறவர். நீ ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீ கதிரோனுக்கு வெள்ளி தருப்பேசுகளை ரகசியமாய் ஆயத்தோ பிரார்த்தனை செய், உன்னோட ஆலைக்குள்ள போய் கதவை பூட்டி ரகசியமா தேவனிடத்தில் ஜெபம் பண்ணு. ரகசியம் எதுக்கு செய்யமாட்டோம், ரகசியமாக ஏன் ஜெபிக்க வேண்டும்,
ரகசிய பாவங்கள் க்ஷமிக்கப்படால் என்று, உன்னுடைய ரகசிய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீ ரகசியமா ஜெபிக்கணும். நீ ரகசிய பாவங்களிலிருந்து பயப்படாம அன்றே, இந்த ரகசிய பாவங்களில் இருந்து நீ வெளியே வர வேண்டும் என்றால் ரகசியமா பிரபு தகிர விண்ணப்பம் செய். நீ ரகசியமாக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. உனக்கு இருக்கிற தேவைகள் 10 பேர் நடுவில் உன்னால சொல்ல முடியாம போனாலும் ரகசியமா பிரார்த்தனை செய். நீ ரகசியமாக ஜெபம் பண்ணு. நீ பொதுவுனு பிரபு தகிர ரகசியமா பண்ணிக்கோ. உன்னுடைய குறைகளை ரகசிய உனக்காக அவர் செய்வார். பண்ணக்கூடாதா? குரூப் பிரார்த்தனை செய்து எக்கொண்டது அனேதே அது மீக்கே தெரியாது, நாக்கு தெரியும். நான் அந்த குரூப்பா உட்காந்து ஜெபம் பண்றது எப்படி இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியணும். அது நான் சொல்ல விரும்பல. இப்படி சொக்கையில வந்து கதா நாதி ஷர்ட் இப்படி இருக்கு இல்லையா? இப்படி எல்லாம் தீசானு நான் இப்படி எடுத்து மடிச்சேன். இப்படி வாட்சி தூசினோட எந்த மாதிரி சந்தோஷப்படுது? இப்போ வாட்சை பாக்குறாங்க எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? சரி, உங்கரம் வேசுக்கொண்டு வச்சாரு. சரி, நான் ஒரு மோதிரத்தை போட்டு வந்தேன்னு நினைச்சிங்க. நம்ம பாஸ்ட் உங்கரம் வேசுக்கொண்டு வச்சாரு, பரவாயில்லது சந்தோஷப்படுவோம். எந்த மாதிரி நம்முடைய பாஸ்ட் வந்து மோதிரம் போட்டுன்னு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறவங்க எத்தனை பேர்? இச்சோடங்கானே இதை பார்த்த உடனே அப்படின்ற ரேட்டு செப்பே உள்ள சொந்தரம்ட்டு அங்க இருக்கிற ரேட்டை சொல்லுகிறவங்க சில பேர் இருப்பாங்க. சில விஷயங்களை ஆண்டவர் மிக ஞானத்தோடு சொல்லுவார். அவசரத்தை வச்சு 10 மந்திர ஜெபிச்சு செய்யாச்சு பண்ணல. இவையெல்லாம் கூட இந்த 5 அவசரங்கள்லாம் 10 பேர் நடுவில் உட்காந்து ஜெபம் பண்ணிய வேண்டிய அவசியம் கிடையாது. நான்கு பேர் இருக்கிற இடத்துல யாரும் சொல்லுவாரு, நாங்க மஞ்சள் பாடல் நீங்க பிரார்த்தனை செய்யி, நாங்கள் மஞ்சள் பாடல பிறக்கேன். இவங்களுக்கு வந்து நல்ல மருமகள் வரணும், நல்ல மருமகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மஞ்சள் பிரார்த்தனை செய்ய மாட்டேன். எங்களுக்கு நல்ல மருமகனை வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நினைப்பாங்க. ரகசியமாக ஜெபம் பண்ணு. 10 மந்திர செய்யாச்சு பிரார்த்தனை ஏந்தே, 10 பேர் நடுவில் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருந்தா கொரக்கு, சபையினுடைய மேன்மைக்காக, ஐக்கியத்து கொரக்கு, சபையின் ஒற்றுமைக்காக, தனிப்பட்ட தேவைகள் மாத்திரம் ரகசியமாக ஜெபிக்கணும். அடிக்க சூடி கத்தரை கேட்டு பாருங்க. சேர்த்து ரகசியமாக செய்யும்போது வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்பார். நீ ஜவாபு
நிச்சயமாக கர்த்தர் பதில் அளிப்பார். கர்த்தர் உன்னுடைய இருதயத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றுவார். தேவன் உனக்கு ஜெயத்தை தருவார். தன்றி அப்பேற்பட்டவன் நம்முடைய தகப்பன். அப்பேற்பட்டவன் நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற தகப்பன். கரங்களை தட்டி தட்டுவதை நாமக்கு மகிமைப்படுத்தலாம். தெருவில் விழுந்தடிச்சு ஓடும். இங்க கைய தட்டினா சொன்னாட்டேன். உனக்கு என்ன வந்தது, எனக்கு என்ன வந்தது? ஏசையா உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கரையை தட்டி கட்டு நாமக்கு மகிமை படுத்தலாம். சில வேளைகள் உங்களை போல நல்ல ஒரு மனுஷன் பர்த்த மனசு மேல கூச்சி கணவன் கட்டில் மேல உட்கார்ந்து மனைவியை கேட்பார். மனசு மேல கூச்சுன்னா அம்மா அம்மா ஆனா அம்மா கட்டில் மேல உட்கார்ந்தா நீ எங்க உட்காருங்க? ஏன் இல்லையா, நேனும் ஒரு சின்ன ఈ మధ్య చిన్న స్టూల్ మాదిరి తెచ్చుకొని ఉన్నారు కదా ఉంటా ఇళ్ళల్లో నేను దాని మీద కూర్చుంటానయ్యా. ఒన్నేలే ఒక చిన్న చైర్ ఉంది అదిల నా అమ్మ అందుకరా అని చెప్పును. సరే నేను దాని మీద కూర్చుంటా నువ్వు ఎక్కడ కూర్చుంటావు? సరే అది చిన్న చైర్ నా ఉకారా నీ ఎంగ ఉకారా? నేను పేట వేసుకొని కూర్చుంటానయ్యా. అయ్యా నా మా కంటే పోట అన్న ఉకాందిపా. సరే నేను పేట మీద కూర్చుంటా నువ్వు ఎక్కడ కూర్చుంటావు? మనం సోద నా అంత మా కంటే మీద ఉకారా నీ ఎంగ ఉకారా? என்ன செய்வது, ஒரு நல்ல குழி தோண்டி அந்த குழியில போய் உட்காந்துப்பேன். பொறுமையா இருப்பாங்களா அந்த மனைவி? நல்லா கேளுங்க. நீ எங்க உட்காருவேன்னு மனைவி கேட்டான். ஐயா உன் தலைமையில மண்ணெல்லாம் போட்டு உன் தலைமையில உட்காரு அப்படின்னு சொல்லு. நீங்க கைய தட்டுவீங்க ஆமேன்னு சொல்லுவீங்க பாக்குறேன். ஒருத்தர் கூட சொல்றது கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் இவ்விதமாக உன்னை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கட்டி. ஆகவே இயேசு கிறிஸ்து துவாரா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்து துவாரா மனமும் கூட ஆயின குமாரலும் ஐயுந்தா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாமும் பிதாவின் பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி
அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, மத்திய சுவிசேஷம் 5:44 பரலோகத்திலிருந்து நீங்க பிள்ளைகளா இருக்கிறபடியால் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களை துன்பப்படுத்துகிற ஜோமனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தன்றி ஐனட்டுண்டு தேவனுக்கு பிள்ளைக்கு உள்ள சம்பந்தம் இதுதான். பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் இருக்கிற ஒரு அன்பு. பிரியமான தேவன் பிள்ளைகளா, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், குமாரர்கள் ஆன குமாரர்கள் ஏன் ஜெபிப்பார்கள், அவருடைய குமாரர்கள் அவருடைய குமாரத்திகள் என்ன செய்வார்கள், செப்பின் என்ன ஜெபிப்பார், சொல்லுகிற யாவற்றையும் செய்வார்கள், ரகசியமாக பிரார்த்தனை ஜெபிப்பார், ரகசியமாக ஜெபம் பண்ணுவார்கள், சத்ருவுகளை க்ஷமிப்பார், யா சத்ருவுகளை மன்னிப்பார்கள், சத்ருவுகளுக்கு பிரார்த்தனை ஜெபிப்பார், சத்ருவுகளுக்காக ஜெபிப்பார்கள். அவ்விதம் உள்ளபடியே மனம் ஆயன பிள்ளைகளாக உண்டார். அவ்விதமா இருக்கும் போதுதான் அவருடைய பிள்ளைகளாக நாம மாறுவோம். உண்டேனே ஆயன மனக்கு தந்திரிகா உண்டார். அப்படி இருந்தால்தான் அவர் நமக்கு தகப்பனா இருப்பார். உண்டேனே மனம் ஆயன குமாரர்கள் குமார்த்தெலங்கா உண்டார். அப்படி இருந்தால்தான் நாம் அவர் குமார குமார்த்திகளா இருப்போம். இந்த பிரார்த்தனைக்கு வச்சிரு பிள்ளைகளாரா, இந்த நாளிலே இந்த ஜெபத்துக்கு வந்துள்ள பிள்ளைகளே, இருப்பது தாங்க முடியாம உன்னுடைய அழிவை எதிர்பார்க்கிறவர்கள் எத்தனை பேர், நீ பெற்றி கோருக்கொள்ள உள்ள எந்த மந்தி உள்ளார், உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய நாசனத்தை நாசுகிறவர்கள் அழிவை எதிர்பார்க்கிறது எத்தனை பேர் உன்னாரோ, எத்தனை பேர் இருக்கிறாங்களோ, நீ அழிந்து போவாயோ இல்லையோ எனக்கு தெரியாது, நீ நாசனம் கோருக்கொள்ள உள்ளது மாத்திரம் கச்சிதங்க காலம் வீடுகள், உன்னுடைய அழிவை எதிர்பார்க்கக்கூடிய எதிர்காலம் நிச்சயமாக அழிந்து போகும், கச்சிதங்க வாழ்ந்து நாசம் ஆகும், நிச்சயமாகவே அவர்கள் அழிந்து போவார்கள். இது நான் சொல்லுகிற வார்த்தை அல்ல, கர்த்தர் செப்பே மாட்டார், இது மூப்பர்கள் சொன்ன வார்த்தைகள். அழிவையும் நாம் விரும்புகிறவர்களா இருக்க கூடாது. நமக்கு தீமை செய்தவர்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். பிரியமான தேவன் பிள்ளையாரா, பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, தன்றி ஆயினா, நம்முடைய தகப்பன் அவர், நம்ம பரலோக சம்பந்தம், நாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள், பரலோக சம்பந்தம் காது மனம், நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ரெண்டாவது தன்றியும் ஜோதம், இரண்டாவது தகப்பனை பார்க்கலாம். தன்றி பிரம்மா முதலாவது தகப்பன ஒரு அற்புதமான ஒரு தகப்பன், தகப்பன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கலாம். ஒன்பதாம் அதிகாரம் 44 வசனத்தை பாருங்கள். தந்திரி எவருக்கு தந்திரோ, வீடு பெட்டல் எவரோ சொல்தான், 44 யோகான் சுவார்த்த 9 9:44 లేదా అరే నేను చెప్పిన తప్పు అయిపోయింది ఇప్పుడు సరే రైట్ ఓకే దేవునికి స్తోత్రం 8:44 క్షమించాలి 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 యోహాను సువార్త 8:44 నుండి చదువుదాం. అందరు బైబుల్ తీయండి, ఇంగ్లీష్ లోను తమిళ్లోను తెలుగులోను అందరు బైబుల్ తీయండి. సుభాష్ அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்.
நீங்கள் மீ தன்றி துராசல நிறைவேற்று கோர்ச்சுன்னாரு. நீங்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறார்கள். சத்தியம் இல்லை, அபத்தமாடுவாடு அவன், பொய் பேசுகிறவன், அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். போவதாக அவன் பொய்க்கு பிதா. வாடு எவருக்கு தன்றி? சாத்தானுடு. பிசாசு யாருக்கு தகப்ப? அபத்தீக்குடுக்கு ஜனக்குடுவாடு. அவன் பொய்யனுக்கு தகப்பன். அவன் வாயை திறந்த பொய் சொல்றது நிஜமே உண்மையே வராது. அலைமாரியில பிரம்மாண்டமா இருக்கும். வீட்டுல பார்த்தா வீட்டுல சினிமா பாடல் போயின்னு இருக்கும். நாடகங்கள் போய் கொண்டு இருக்கும். சினிமா பாட்டு போகுதுன்ட்டு எங்கயாவது ஒரு இடத்துல சினிமா பாட்டு போயிருந்தா வீட்டுல கால் நிலவுது. வீட்டுல இவங்களுடைய கால் நிக்காது. வீட்டுல டான்ஸ் கிளாஸ் உண்டு. வீட்டுல வந்து டான்ஸ் ஆடின்னு இருப்பாங்க. அந்நியங்களை பார்த்து சொல்லல. 31 வசனம் கிளியரா சொல்லுது. 31 வசனம் தெளிவா சொல்லுகிறது. 8 வசனம் 8 காபட்டி இயேசு தன்னை நம்பின யூதர்களோ. ஆகவே இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி அவங்களுக்கு அவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்வாங்க. பிரபு பல தீசுனேது அவங்க திருவர் எடுக்கிறது தான் போய் சபைக்கு வரும்போது ஒரு விதம், பயப்பட்டு ஒரு ரகம், வெளியே இருந்தால் ஒரு விதம். இவங்க எல்லாம் யாருடைய பிள்ளைகள்? இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்க. இலாண்டி வாழ் எவரு பிள்ளை? இப்படிப்பட்டவர்கள் யாருடைய பிள்ளைகள்? நீங்கள் உங்க பிதாவாகிய பிசாசினா உண்டானவர்கள் என்று சொன்னார். அசல யூதர் எலாண்டி வாழ்ல தெரியுமா? அப்படி யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நிஷ்ட கலிகினட்டுவாடு. நிஷ்ட அంటే தமிழ்ல ஏமாட்டாரு. பொறுமை பொறுமை காதையா. சாலா பரிசுத்தத தூ மச்சி உண்டேவாடு. அவர்கள் தான் அவர்கள் யூதர்கள் என்று மிக பரிசுத்தமான ஒரு ஜனம். பரிசுத்தம் எனக்கு கூட சொல்லக்கூடாது ஐயா. நிச்சயத்தை இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது அப்பயத்திரம், அது சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறவர்களே முதன்மையானவர்கள். தமிழ்ல சாலா மச்சி மாட்டாது. நீ மரிசிப்பேன் சோசான் வச்சு வாரம் செப்தான். சரியாக அவர்கள் கடைபிடிப்பார்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசுக்கு பிசாசின் உடையவர்கள் என்று சொல்லுகிறார்.
ఆలోచించడానికి దేవుడు నన్ను ఇక్కడ పెట్టలేదు. నా యారే వివరించి சொல்லுவதற்கு దేవుని నేను ఇంగ వైకల. ఈ రోజు ఫాదర్స్ డే. ఇంద నాలులే తగపనులే నాల్. పరలోకపు తండ్రి ఎలాంటి వాడనే చూశాం. పరలోకతరికల తగపన ఎప్పుడు పట్టవరేని పాపం. రెండవదికి అబద్ధికుడికి జనకుడైనటువంటి సాతాను యొక్క క్రియలు ఎలా ఉంటాయనే చూస్తున్నాం. ఇరండాగా పేయికి పితావాయి ఇక్కడ విశ్వాసుడే కార్యాలయ కొరత నా పాత్రుకురో. సత్యాన్ని గ్రహించండి. సత్యతి అరియంగల్. சாத்தானு சம்பந்தருக்கு கால் ஒரு சோட் நிலபடும். விசுவாசுக்கு ஒய்ய அவர்கள் கால் ஒரு இடத்துல இருக்கார். நோறு கம்மன் உண்டது. அவர் வாய் வந்து சும்மா இருக்கார். மஞ்சிகா காப்புறம் சேர்த்துக்கொள்ள வாழனி நல்லா குடும்பத்தை நடத்துறவர்களை பார்த்து குடும்பம் பாரிய பக்தர்கள் நிம்மதிகா உண்டே வாழனி குடும்பத்துல கணவன் மனைவி சமாதானமா இருக்கிறவர்களை பார்த்து ஒரு குடும்பம் ஏதோ சவ்யங்க போத்தல குடும்பாலி ஏதாவது ஒரு குடும்பம் நல்லா சமாதானமா போய் கொண்டு இருந்தா வாழ்ல மேலே ரச்சு கொட்டி அவர்கள் மேல யாரையாவது தூண்டி விட்டு வாழ குடும்பாங்க நடுவீதிக்கு லாகியாதாங்க நிதர் வராது. அந்த குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வர வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் வர அப்பா அதே கதை செய்யாடு பிசாசு அதுதானே செஞ்சா யோக குடும்பத்தை பயத்துக்கு லாகலா லேதா யோக குடும்பத்தை வெளியே கொண்டு வந்தானா இல்லையா. మీకు క్లియర్గా అర్థమయ్యేదానికి ఈ విధంగా చెప్పే పాస్ ఎవరు మీకు దొరకదు. ఉంగులకు ఇవ్వలో తెలివా సొలుగర ఒక ఊళ్ళేకారు కిడైపాన ఎనకు తెలియలే. మీరందరు నా బిడ్డలు. మీరు ఎల్లా ఎన్నోడే పిల్లలు. మీ ఆత్మీయ తండ్రిని. నా ఉంగులు ఆవికురే తగప. రోజు ఉదయాన నేను శతమంది మీ బిడ్డల క్షేమం కొరకు ప్రార్థన చేశాను. ఇంత నాళ్ళు అధికారులు ఏళ్ళు ఉంగులు పిల్లలోడే నలత్రక ఎత్తన పేరు జపం పన్నీ. ఎంతమంది లేచి ఎంతమంది మీ బిడ్డల రక్షణ కొరకు ప్రార్థన చేశారు. ఎత్తన పేరు ఎత్తన పేరు ఉంగులు పిల్లలను రక్షిపుకాల జపం పన్నీ. నాకు తెలియదు. ఎనకు తెలియదు. ఏదైతే ఉదయాన அதிகாலையில் எழுந்து உங்களுடைய யாருக்காகவும் உங்களுடைய நலத்திற்காகவும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக எப்படி அப்படி இப்படி சுட்டி தெரிந்து மஞ்சி குடும்பமான யோக குடும்பத்தை சர்வநாசனம் செய்தார். நல்ல குடும்பமா இருக்கிற யோகுவின் குடும்பத்தையே சர்வ நாசமாக்கினார். லேனு போனி மாட்லாடு இல்லாத வார்த்தைகள் அந்த மாத்திரமே கவு அதுலாண்டு வாடே அப்படி மாத்திரம் நாம எப்படி பட்டவனேண்டா பிரகடன கிரந்தம் 12 அத்தியாயம் 10 வசனம் சூஸ்தே வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 10 வசனம் சூஸ்தே 10வது வசனத்தை பார்க்க மாத்திரம் பவள்ள இன்கோக்கள மேல எப்பவும் சாரி சொல்லிட்டா உண்டு இறைவன் பகல மற்றவர்கள் மேல எப்பவும் கோல் முட்டுகிறவனாய் தமிழ்ல பலே உண்டையா மாட்ட சபையில வந்து பக்தரு பக்தி உள்ள போல ஜெபம் பண்ற அக்கா உனக்கு தெரியுமா அப்பா உனக்கு தெரியுமா இப்பேற்பட்ட வேலைகளை செய்யும் யாருடைய சொந்தங்க மீரே ஜப்பாலுமே நீங்க தான் சொல்லணும் எந்த மஞ்சி மாற செப்பினா எவ்வளவு பெரு நல்ல வார்த்தையை செப்பினா எவ்வளவு நல்ல வாசனத்தை சொன்னாலும் சரி செய்ய கிருபையை கொடுத்தாலும் இந்த நாள் நீங்க சபைக்கு வரல பாஸ் என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னாலும் அவர் இஷ்டப்படி அவரே சொன்னார் அப்படி பட்டவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க பாகுபடாலனுக்குனேவோடு மாத்திரம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் மாத்திரம் கிறிஸ்து சந்திச்சிருக்கிற க்ஷணம் மாறுத்தாரு இயேசு கிறிஸ்து சந்திக்கும் போது ஒரு நொடியில மாறி போவோம் கடினம் சேர்த்து கடினப்படுத்தினவர்கள் மாத்திரம் இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து வச்சந்தவா போல மாறும். இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவங்க மாறுவதே இல்ல. சச்சந்தவா போல மாறும். அவங்க மரிக்கிற வரைக்கும் மாற மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களோட யாரோட சேர்ந்தாலும் வச்சீங்களா, அவங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, உங்களையும் பரலோகத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. இப்ப நீ தந்திர செப்பு, இப்ப சொல்லுங்க உங்க தகப்பா யாரு? பரலோக்கு மந்தம்ல தந்திர பரலோகத்துல இருக்கிற தகப்பா அமர்தானி ஜனகுடன் பொய்க்கு பிதாவா இருக்கிற பிசாசு தகப்பா. இது சத்தியம். இந்த சத்தியத்தை கூட நீ வினி, இந்த சத்தியத்தை கூட நீங்க கேட்டு நிர்லட்சியங்க உண்ணாவே, நீ அலட்சியமா இருக்கிறாய் என்று சொன்னா, சன்னிதானத்தை நிர்லட்சியம் செய்தவன்டே, தேவனுடைய சன்னிதானத்தை நீ அலட்சியம் செய்தா, வாக்கியத்தை நிர்லட்சியம் செய்தவன்டே, வசனத்தை நீ அலட்சியமாய் பார்த்தா, நீ கொடுத்து கல்வாரி சிலுவையில் பிராணமிச்சன இயேசுவே, உனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இயேசுவையே அவமானம் செய்தவன்டே, நீ அவமானம் செய்கிறவதே. இது சரியில்லை, அது சரியில்லை, அந்த ஜமம் சரியில்லை, இந்த கூட்டம் சரியில்லை, அந்த கூட்டம் சரியில்லை, கடைசியில பாஸ்டே சரியில்லைன்னு சொல்லுவாங்க. கடைசிய பாஸ்ட தாண்டி போயிடு, கடைசியில என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளே சரியில்லைன்னு சொல்லுவாங்க. கத்துடைய பிள்ளைகளே, அவன் பிசாசு, அபத்தானிக்கு ஜனக்குடு, அவன் பிசாசுக்கு தகப்பனா, தகப்பாடுன்னு வாடிக்கு சம்பந்திச்சினட்டு வாழும் சிவர் தினாலலோ சிவர்லோ தீர்ப்புலோ, அவனும் அவனுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் கடைசி நியாய தீர்ப்புல அக்னி கண்டனம் புரோசுவைப்படுத்த, அவன் அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள். அங்கே அக்னிய அழியாது, அந்த பூச்சி பாகாது. பரலோகத்துக்குரிய தகப்பனுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து எங்கே இருப்பாரோ அங்கே இருப்பார்கள். ஒரு முறை ஒரு பணக்கார என்ன செஞ்சார், அவன் மறித்து போனான். லூக்கா வார்த்தை 16 அத்தியாயம் ஒன்று, இந்த சம்பவம் வந்து லூக்கா சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் இருக்கும். பாத்தாளும் அக்னி கொண்டாலும் யாத்தன் படையதாரி தீர்த்து பார்த்தாரு. அந்த ஐஸ்வர்யவான அந்த பாதாளத்துல அந்த அக்னி கடையில அவன் துண்டு போடும்படியே அவனை கொண்டு போவார்கள். அங்கே அவன் வேதனை படும் போது மூணோ தந்திரம் சொன்னாங்க. இப்படி மனம் இப்போ மூன்றாவது தகப்பனை பார்க்கிறோம். இக்கட லூக்கா சுவார்த்தை 16 அத்தியாயம் 24 வசனத்தோ, லூக்கா சுவிசேஷம் 16 அதிகாரம் 24 வசனத்துல, தகப்பனாகி ஆபிரகாமே என்று அவன் சொல்லுவான். எனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இங்க வராம இங்க இருந்து யாராவது அனுப்புங்க. இக்கட நுண்டி அவரான வெள்ளி தேய், இங்க இருந்து யாராவது போனா, இக்கட நுண்ண பரிசுத்தில அக்கட செத்தி, இங்க இருக்கிற அந்த சூழ்நிலைகளை எல்லாம் அங்க சொன்னா, வல்லந்தரும் மாறுமனு சொன்னதாரு, அவங்க எல்லாம் கூட மனம் திரும்புவாங்க. அமுதமுள்ள இக்கட ஆகூடுது ஐயா, ஐயா என்னுடைய சகோதரர்கள் இங்க வரக்கூடாது ஐயா, உண்டி ஆபிரகாம் சொல்வாரு, ஐயா இங்கிருந்து யாரும் போக மாட்டாங்க, பூமியில அவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அவங்க மாப்பிள்ளை பரவாயில்ல, அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டா போதும், அவள மாப்பிள்ளை அவள மாட்டு பிரகாரம் பிரதிக்கிட்டு அவர்கள் வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தா, நீ இருக்கிற இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டா போதும். அப்ரஹாம் தந்திரியின் அப்ரஹாம், தகப்பனாகி ஆபிரகாம், இது அவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை. ஈரோஜு நீக்கும் நான் இச்ச சலகா என்னட்டு, இந்த நாளில் உனக்கும்
எனக்கும் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிற தேவ ஊழியக்காரர் எப்படிப்பட்டவர் உனக்கே தெரியும். உன் கண்களுக்கு முன்னாடி இருக்கிற தேவ ஊழியக்காரர் எப்படிப்பட்டவன் என்பது உனக்கு தெரியும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் வாயிலிருந்து வருகிற நல்ல வார்த்தைகள் நீ ஏற்றுக்கொண்டு தாழ்மையடைந்து நீ அன்பு நிறைந்து ஐக்கியம் கலந்து திருஷ்டிக்கு தேவனுடைய பார்வைக்கு ஜீவிஸ்தே நீ உண்மை உள்ளவனாக உண்மை உள்ளவனாக நீ வாழ்ந்தால் அவர் இருக்கிற இடத்துல நீயும் நானும் இருப்போம். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? எனக்கு வேணும் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவரோட கூட கலந்து என்னுடைய தகப்பன் எனக்காக என்னுடைய பாவங்களை கழுவும்படியாக எனக்காக சிந்தினீரானவரே என்னுடைய பாவங்களை கழுவும் ஆண்டவரே, என்னோட தோஷங்களை கழுவும் ஆண்டவரே, நீ மனசு எனக்கு எவ்வளவு பிரபு ஆண்டவரே, உங்களுடைய மனதை எனக்கு தாரம், நீதா பிரேமிச்சே மனசு தயச்சே, உம்மை போல நேசிக்கிற அன்பு எனக்கு வேணும், நீதா க்ஷமிச்சே மனசு தயச்சே, உம்மை போல மன்னிக்கிற அந்த குணம் எனக்கு வேணும் ஆண்டவரே, கருணா கடாக்ஷன் எனக்கு தயச்சே, உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த தைரியமும் கிருபையும் எனக்கு தாரம் ஆண்டவரே, இந்த நாளிலே நீ மறிப்பா என்று சொன்னால் நீ எங்கே போவாய்? உனக்கு ஒரு சமயத்தை கொடுக்கிறார் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மறுத்து மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தவர் அவருடைய ரத்தத்தால் நீ கழுவப்படு அவர் பரிசுத்தப்படுத்துவார் என்னுடைய குமாரனே வா என்று சொல்லுவார்.
அவரை போல நேசிக்கிற ஒரு அன்புள்ள தெய்வம் இந்த உலகத்துல இல்லை. இயேசு எங்கேயோ இல்ல, உன் கண்களுக்கு முன்பதாகவே இருக்கிறார், உன் முன்பதாகவே நிற்கிறார் சகோதரியே, உன் முன்பதாக நிற்கிறார் சகோதரி, உனக்கு முன்பதாக நிற்கிறார். ஏன் நிற்கிறார் தெரியுமா? நீ எந்த கட்டுகளாலே கட்டி இருக்கிறாயோ உனக்கு விடு, உன்னை விடுதலையாக்க முடியாய், உன்னை ஆசீர்வதிக்க முடியாய், உன்னுடைய கண்ணீரை துடைக்க முடியாய், உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு, உனக்கு நிம்மதியை கொடுப்பதற்கு முன்பதாய் கொடுத்திருக்கிறது ஏற்றுக்கொண்டு நிரப்போம் பிரச்சனைகளில் இருக்கிற பிள்ளைகள் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியே வர
பிள்ளைகளாய் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும். பொய்க்கு பொய் சத்தியத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகள் விடுத்து போகக்கூடாது. సాయంత్రం ఈ వీధి కోటలో ప్రభువా మీరు ఉండండి. అన్యులు ఎంతో మంది ఉన్నారు ప్రభువా, అనేకులు రక్షింపబడేదానికి కారణమైనటువంటి ప్రార్థనగా మీరు ప్రభు ఆ స్థలంలో నీ సన్నిధిని ఉంచండి ప్రభు. అదే మా సంఘ పెద్దలు మా ప్రజలు కూడా కలుసుకుంటున్నారయ్యా ప్రభు. ఆ స్థలంలో నీ సన్నిధిని ఉంచండి, మీ కాపుదల భద్రతను ఉంచండి ప్రభు. ఎత్తబడిన కానుకల్ని రాజ్య వ్యాప్తి కొరకై మీరు వాడుకోండి, నీ రాజ్యం కొరకు మీరు మమ్మల్ని సిద్ధపరచండి. యేసు నామమున అడిగి వేడుకొంచున్నాం తండ్రి. పరలోకమందున్న మా తండ్రి, నీ నామం పరిశుద్ధపరచబడినగాక, నీ రాజ్యం వచ్చినగాక, నీ చిత్తం పరలోకం ముందు ఎలాగే నెరవేరుచున్నదో భూమి అందున అలాగే నెరవేరునుగాక. మా నిదనాహాల నేడు మీరు మాకు దయచే మరణసులు మేము క్షమించిన ప్రకారం మా రుణములను క్షమించి మనుషులైతే కదుషులు తగ్గించు. ఎందుకంటే రాజ్యమును బలమున మహిమ నిరంతరం నీవై ఉన్నావు తండ్రి. ఆమెన్. ఆశీర్వాదం యేసుక్రీస్తు కృప తండ్రి అయిన దేవుని ప్రేమ పరిశుద్ధాత్మ అన్యోన్య నిత్య సహవాసం తోడి వచ్చిన మీ అందరికీ సదాకాలం తోడేవిని నడిపించునుగాక. ప్రాణమా సమస్తమైన పరిశుద్ధ నామం నా ప్రాణమా చేసిన కారణం అందరికి వందనాలు.